கடலூரில் ஆய்வு மேற்கொள்ளும் ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் கருப்பு கொடி ஏந்தி பேரணி சென்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சென்னையில் இருந்து வைகை விரைவு ரயில் மூலம் வந்தடைந்தார். விருதாச்சலத்தில் கால்களை இழந்த 301 மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்களை ஆளுநர் வழங்கினார். அங்கிருந்து கார் மூலம் கடலூர் சுற்றுலா மாளிகை வந்தடைந்த ஆளுநர் இன்று பிரதமரின் தூய்மை பாரதம் திட்டத்தை கடலூர் மத்திய பேருந்து நிலையத்தில் துவக்கி வைக்க இருந்தார். ஆனால் ஆளுநர் ஆய்வு நடத்த எதிர்ப்பு தெரிவித்து மஞ்சக்குப்பம் பகுதியில் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகார வரம்பை மீறி ஆளுநர் ஆய்வுகளை மேற்கொள்வதாகவும் தலைமைச் செயலகத்தில்தான் அனைத்து குப்பைகளும் இருக்கின்றன என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினர். மேலும் ஆளுநர் செல்லும் வழியில் கருப்பு கொடி காண்பித்து மறியல் போராட்டத்திலும் திமுக விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஈடுபட்டுள்ளதால் கடலூரில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே திமுக போராட்டத்தால் கடலூர் பேருந்து நிலையத்தில் நடக்க இருந்த தூய்மை இந்தியா திட்டப் பணியை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கைவிட்டார். மாற்று வழியில் வண்டிப்பாளையம் சென்ற அவர் அங்கு தூய்மைப் பணியில் ஈடுபட்டுள்ளார். மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் வருகையால் கடலூர் மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது.